உலகளாவிய அளவுல சமத்துவம். அது மாதிரி ஹிந்தி பேசக்கூடிய ஒரு 50 கோடி இருப்பான், அவன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நான் தான் சிறந்த மொழிக்காரன்னா 400 கோடி பேர் மட்டமா போயிருவான். அப்ப மொழி என்பதை வைத்துக் கொண்டு நீங்கள் உயர்வு தாழ்வு கற்பித்தீர்களேயானால் உலகளாவிய அளவுல சமத்துவம் ஏற்படாது. நீங்க உங்களை வசந்தம் நினைச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். உங்க பார்வையில மலையாளி மட்டமா தெரியுமான், உங்க பார்வையில கன்னடத்துக்கார மட்டமா தெரியுமான், உங்க பார்வையில ஹிந்தி பேசுறவன் மட்டமா தெரியுமான். இப்படித்தான் ஒவ்வொரு மொழிக்காரனுக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கெல்லாம் தலைவர் என்று நாங்கள் நம்பக்கூடிய நபிகள் நாயகம் அவர்கள் அரபு மொழியை தாய்மொழியா கொண்டவர். அவருக்கு அரபு மொழி தான் தெரியும். அந்த மக்கள் எப்படிப்பட்ட மொழிவரியர்கள் சொன்னா, உலகத்திலே அவனை மிஞ்சி மொழிவரியே கிடையாது. இந்த அரபி பேசுறவன் இருக்கிறான, அவனுக்கு மிஞ்சின ஒரு மொழிவரியன உலகத்துல பார்க்கவே முடியாது. அவன் வேற மொழி பேசுறவனை வந்து அஜமின்னு சொல்லுவான். ரெண்டு இனம் தான் உலகத்துல இருக்கிறான், ஒன்னு அரபி இன்னொன்னு அஜமீமா. அரபின்னா அரபி பேசுறவன், அஜமீண்டா என்ன ஊமையா. அஜமிக்கு அர்த்தம் என்னன்னா ஊமை. அவனுக்கு தமிழ் பேசுறவன் ஊமை, மலையாளி அவனுக்கு ஊமை, இங்கிலீஷ் பேசுறவன் ஊமை, கன்னடம் பேசுறவன் ஊமை. எப்படிப்பட்ட மொழி வெறின்னு பாருங்க. அவன் மட்டும்தான் பேச தெரிஞ்சவன் மாதிரியும் வேற பாஷையில எவனாவது பேசினான்னு சொன்னா அவன் எல்லாம் பேச்சே இல்லையா, ஊமையா வளர்றானா அப்படின்னு சொல்வதா இருந்தால் எவ்வளவு பெரிய மண்டக்கணம் பிடிச்ச சமுதாயம். அந்த சமுதாயத்தில் தான் நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க. பிறந்து அழகா சொன்னாங்க. அவங்களுடைய கடைசி உரைன்னு ஒரு உரை இருக்கிறது. அந்த பெரிய மைதானத்தில் மக்களை எல்லாம் திரட்டி இறுதி பேருரை நிகழ்த்தினார்கள். அதுல சொன்னாங்க, அரபியின் அல அஜமியின், அரபு மொழி பேசுறவனுக்கு வேற மொழி பேசுற மக்களை விட எல் முனை அளவு கூட சிறப்பு கிடையாது சொன்னாங்க. அவருடைய மொழி அரபியா இருந்தும் கூட என்ன சொன்னாரு, அரபு மொழி பேசக்கூடியவனுக்கு வேற மொழி பேசுறவனை விட எந்த சிறப்பும் கிடையாது. சிறப்புகள் எல்லாம் நடத்தைகளால் தான் தீர்மானிக்கப்படுகின்றன. உன் நடத்தை என்ன, உன்னுடைய குணம் என்ன, உன்னுடைய பண்பாடு என்ன, உன்னுடைய பழக்க வழக்கம் என்ன, அதுல ஒருவன் உயர முடியும் தாழ முடியுமே தவிர பேசுகிற மொழியினால் எவனுமே உயர முடியாது. அப்படி ஒரு உயர்ச்சி கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுடைய தலைவராக நாங்கள் மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்கள், அவருடைய மொழி அரபியா இருந்தும் கூட அரபிக்கு மரியாதை கிடையாது, அரபிக்கு உயர்வு கிடையாது, எந்த மொழிக்கும் உயர்வு கிடையாது, எல்லாம் சமந்தான். நம்ம வந்து நம்ம அம்மாவுக்கு அந்த தாய்மொழி தமிழ் தெரிஞ்சதுனால அப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனால நம்ம தமிழ் பேசுறோம். நம்மளே அமெரிக்காவில் பிறந்திருந்தா இங்கிலீஷ் பேசுவோம், நம்மளே போய் ரஷ்யாவில் பிறந்திருந்தா அந்த மொழியை பேசுவோம். இதெல்லாம் வந்து அந்த பிறந்த சூழ்நிலையில ஒடியாறக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நீங்க தமிழை எல்லாம் தேர்ந்தெடுத்தா பேசுறீங்க, அரபி பேசுறவன் அரபியை தேர்ந்தெடுத்தா பேசணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க ஆய்வு பண்ணி உலகத்தில் உள்ள எல்லா மொழி அறிந்து நம்ம வந்து தாய்மொழியா தமிழ வச்சுக்கிடுவோம் அப்படியா நம்ம தேர்ந்தெடுத்தோம், இல்ல நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதான் தெரியும், அதை நமக்கு சொல்லி தந்தாங்க நம்ம பாத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். தமிழ்நாட்டிலே ஒரு மலையாள குடும்பம் இருந்தா அந்த புள்ள மலையாளம் தான் பேசும், ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு மலையாளம் தான் தெரியும். அதனால இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து வரக்கூடியது அல்ல, ஒருவன் தேர்ந்தெடுத்து வரக்கூடியதுனாலதான் சிறப்பு ஏற்பட முடியும் அப்படின்னு சொல்லி உலக சகோதரத்துவத்துக்கு தடையா இருக்கக்கூடிய மொழிவெறிய இஸ்லாம் வந்து தகர்த்துச்சு. அதே மாதிரி தேசம் சொல்றோம், மாநிலம் சொல்றோம், பிரதேசம், இந்த தேசம் மாநிலம் பிரதேசம் எல்லாம் இருக்கணும். உலகத்தில் நிர்வாக வசதிக்கு இருந்து ஆகணும். உலகம் எல்லாம் ஒரே இதா இருந்தா நிர்வாகம் பண்ண முடியாது, இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அது ஒரு வெறியாயிரக்கூடாது. வெறிந்தா என்ன, நாங்க மட்டும்தான் மனுஷன், மற்றவன் மனுஷன் இல்லை நினைக்கிறது, நாங்க மட்டும்தான் இந்தியனா இந்தியன் தான் இப்ப வசந்தவன் அதெல்லாம் கிடையாது, அமெரிக்கனா அமெரிக்கன் தான் வசந்தவன் அதெல்லாம் கிடையாது. டோட்டலா ஒரு நாட்டுக்காரன் வசந்தவனா இருக்கவே முடியாது. இந்தியாவிலேயே நல்லவன் 4 பேர் இருப்பான், கெட்டவன் 4 பேர் இருப்பான், அமெரிக்காவில 4 நல்ல பேர் இருப்பான், கெட்டவன் இருப்பான். எங்க உள்ள நல்லவனையும் ஏற்றுக்கொள்ளணும், எங்க உள்ள கெட்டவனா இருந்தாலும் கண்டிக்கணும். நம்ம சார்ந்தவன் நம்ம சார்ந்தவன் என்று நினைத்துக் கொண்டு நம்ம வந்து மனித குலத்தை வந்து பிரிச்சிடக்கூடாது. மனித குலம் நாடு வேணும், நிர்வாக வசதிக்கு வேணும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எதுக்கு இருக்குன்னு, என் வீடு இருக்குது, உங்க வீடு இருக்குது, என் வீடுன்னு ஒரு எல்லையை நான் போட்டுக் கொள்வது என்னுடைய வசதிக்கு, என்னுடைய நிர்வாகத்துக்கு, என்னுடைய சொந்த காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு தேவை. ஆனா நான் என்ன நினைச்சிடக்கூடாது, ஏன் இது மட்டும்தான் வீடு, இது வீடே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அடுத்தவன் பக்கத்துல பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கானே, அது வீடு, அது வீடே கிடையாது, நான் மட்டும் தாங்க வீடு, அது சொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரனோட பழகிறது பேசுறது அவனுடைய அன்பா சிரிக்கிறது அதெல்லாம் தவிர்க்க கூடாது. அப்ப எப்படி ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரனோட இருக்கும் பொழுது தன்னுடைய வீட்டு என்பதற்கு எல்லையை வகுத்துக் கொண்டாலும்
மனித நேயத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அப்படித்தான் தேசங்களுக்கு மத்தியிலும் இருக்கணும், பிரதேசங்களுக்கு மத்தியிலும் இருக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் வந்து அந்த வெறி இருக்கவே கூடாதுன்னு சொல்லு. உலகம் பூரா ஒரே மக்கள் தான், ஒரே சமுதாயம் தான், ஒரே சமுதாயம் நினைக்கிறதா இருந்தா இந்த தேசம் மாநிலம் பிரதேசத்தை எல்லாம் உங்களை வந்து குறுக்கிறதுக்கு உங்களை மட்டம் தட்டுறதுக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. இப்ப பாருங்க இது எந்த அளவுக்கு ஆகுதுன்னு வைங்க, ஒரு நம்ம பக்கத்துல ஒரு மாநிலம் கர்நாடக மாநிலம், அதுவும் இந்தியா தான். நம்ம ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாடு, அதுவும் இந்தியா தான். நமக்கு இப்ப தண்ணி தேவைப்படுது, தரமாட்டேங்கிறான். நமக்கு காவேரியில தண்ணி வந்தா தான் தஞ்சை மாவட்டம் செழிக்கும். அப்ப தஞ்சை மாவட்டம் திருச்சி மாவட்டம் செழிப்பா இருக்கிறதா இருந்தா காவேரியில தண்ணி வரணும், அங்கதான் உற்பத்தி ஆகுது. குடகு மலையில திறந்து விட மாட்டேங்கிறான். ஒரு நாடு பேர் ஒரு நாடு, அவன் என்ன பண்றான், என் பிரதேசம் இது ஓம் பிரதேசம், எனக்கு போகத்தான் உனக்கு தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன், இவ்வளவுதான் தருவேன் அப்படிங்கிறான். அப்ப மனிதநேயம் அடிபட்டு போய் ஏன் பிரதேசம் ஓம் பிரதேசம், ஏன் மாநிலம் ஓம் மாநிலம், கடவுள் கொடுக்கக்கூடிய தண்ணி இதை வந்து அடைச்சு தேக்கலாம் வைக்க தேவையில்லை, தாராளமா எல்லாத்தையும் கொடுத்து விட்டுறலாம், அப்படி கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம காரைக்குடிக்கும் திருப்பத்தூருக்கும் சண்டை உங்களுக்கு தெரியுமா இல்லையா? காரைக்குடியில குடி தண்ணி இல்லைங்கிறதுக்காக, திருப்பத்தூர்ல இல்லைங்கிறதுக்காக காரைக்குடியில இருந்து கொண்டு போறதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டாங்க. உடனே உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் பந்து மறிகள், தண்ணி கிடைக்கல. ஊர் பக்கத்து பக்கத்து ஊர் ஒரு 25 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஒரு ஊர்ல தண்ணி அதிகமா இருக்கு, இன்னொரு ஊர்ல தண்ணி இல்ல. இந்த ஊர் தண்ணியை அந்த ஊர் கொண்டு போறதுக்கு மனசு ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். எப்படி சகோதரத்துவம் நமக்கு வரும், எப்படி நமக்குள்ள சமத்துவம் வரும், அவன் மனுஷன் தானே. 10 வருஷத்துக்கு பின்னாடி தேவைக்குன்னு இப்ப யோசிக்கிறேன், இப்ப சாவுறான தண்ணி இல்லாம. புதுக்கோட்டைக்கு பக்கத்துல உள்ள ஒரு ஊருக்காரனுக்கு தண்ணி இல்லைன்னா நீங்க கொஞ்சம் கொடுத்து நிறந்து சாப்பிட வேண்டியதானே, அப்படி செய்ய தயாரா இல்ல. அவன் குளிக்க கொள்ள எல்லாத்துக்கும் அந்த தண்ணி யூஸ் பண்றான், குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கறான் பக்கத்து வீட்டுக்காரன். அதை வந்து பிராந்திய வரிய தூண்டி விடுறாங்க. நம்ம ஊரு நம்ம மண்ணு, நம்ம தண்ணி எப்படி அவனுக்கு கொடுக்கறது? இப்படி ஒவ்வொருத்தன் நினைக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா என்ன ஆகும்? ஒவ்வொருத்தரும் இப்படி என்னுடைய அடுத்தவனுக்கு போக கூடாது நினைச்சான்னு சொன்னா சகோதரத்துவம் இருக்குமா? அப்ப நம்ம பிராந்தியம் எல்லைகள் எல்லாம் ஒரு லிமிட்டுக்குள்ளதான் இருக்கணுமே தவிர அதை தாண்டி போய் வெறி பிடிச்சு அலைஞ்சிடக்கூடாது. அது நாடுகளா இருந்தாலும் இருக்கக்கூடாது. அதனால என்ன இன்னைக்கு விலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், பாகிஸ்தான் இங்க இந்தியா ரெண்டு சண்டை நாடாயிருச்சு. அண்டை நாடா இருந்தாலும் சண்டை நாடாயிருச்சு. இதுல என்ன இப்ப நடந்துகிட்டு தெரியுமா? ரெண்டு பேரும் சேர்ந்து வரக்கூடிய வரிப்பணத்துல கிட்டத்தட்ட 25% வரிப்பணத்தை ஒவ்வொருத்தரும் பயந்துகிட்டு சேஃப்டிக்காக செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த 25% மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா எங்கேயோ போயிருக்கு இந்த நாட்டை வளமாக்கலாம். பாகிஸ்தான்காரனுக்காக வேண்டி நம்ம அணு ஆயுதம் தயாரிக்க, நமக்கு பயந்துகிட்டு அவன் அணு ஆயுதம் தயாரிக்க, ரெண்டு பேரும் சேர்ந்து மக்கள் வரிப்பணத்துல வந்து இது பண்ண, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கணும். அதெல்லாம் ஏற்படக்கூடாதுன்னு சொன்னா அந்த பார்வைகள் கொஞ்சம் மாறணும். எல்லா பக்கத்திலையும் மாறணும், ஒரு பக்கத்துல மாறினாலும் சரியா வராது, அதை மாறணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த மாதிரியான வகையில உள்ள தடைகளை இஸ்லாம் நீக்குகிறது. இது எல்லாத்துக்கும் மேல மனிதனுடைய தோற்றம் இருக்குல்ல, எப்ப சகோதரத்துவம் ஏற்படும் தெரியுமா? சகோதரத்துவம் எப்ப ஏற்படணும்னா நெசமாவே சகோதரனா இருந்தா தான் ஏற்படும். சகோதரனா இல்லாத ரெண்டு பேரை பிடிச்சுக்கிட்டு உங்க ரெண்டு பேருக்கு சகோதரத்துவம் ஏற்படும்னா ஏற்பட்டுருமா? ஏற்படாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உண்மையிலேயே நீங்க சகோதரர்கள் சொல்லுது. உலகத்தில் யாரும் இதை அவ்வளவு அழுத்தமா சொன்னது இல்லை. எப்படி சொல்லுது தெரியுமா? கடவுள் வந்து ஒரே ஒரு ஜோடியைத்தான் படைச்சார் இஸ்லாம் சொல்லுது. மொத்த உலகத்துக்கு சேர்த்து கடவுள் படைச்சது எத்தனை பேர் தான்? ரெண்டே ரெண்டு பேர் தான். அந்த ரெண்டு பேருடைய பிள்ளைங்க தான் அம்புட்டு பேரும். கடவுள் படைச்சது ஒரு ஆதாம் ஒரு ஏவாள், ஆதம் ஹவ்வா என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த ரெண்டே ரெண்டு ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் தான் கடவுள் படைச்சார். அந்த ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தி அவர்கள் மூலமாக பல்கி பெருகி பல பகுதிகளுக்கும் பறந்து சென்ற சமுதாயம் தான் மனித சமுதாயம். இங்க உள்ள இந்துவா இருந்தாலும் அந்த ஆதமுடைய புள்ள, இங்க உள்ள கிறிஸ்துவரும் ஆதமுடைய புள்ள, முஸ்லீமும் ஆதமுடைய புள்ள, செட்டியாரும் ஆதமுடைய புள்ள, முதலியாரும் ஆதமுடைய புள்ள, தேவரும் ஆதமுடைய புள்ள, தலித்தும் ஆதமுடைய புள்ள, ஐயரும் ஆதமுடைய புள்ள. உலகத்துல எத்தனை மக்களா நீ பிரிஞ்சு போ, ஆங்கிலம் பேசுறவனும் ஆதமுடைய புள்ள, தமிழ் பேசுறவனும் ஆதமுடைய புள்ள. நம்ம எல்லாத்துக்கு கொஞ்சம் அப்படி மேல போய்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாம் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தாலும் என்னத்துக்கு உங்களுக்குள்ள சண்டைங்க இஸ்லாம்? எதுக்கு நீங்க அடிச்சுக்க கொள்கையில வேறுபட்டு போங்களே, அதுக்காக அடிச்சுட்டே சாவுறீங்க. இப்ப உதாரணமா இன்னைக்கு வந்து இந்தியாவுல ஜனத்தொகை வந்து 100 கோடி இருக்குது.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு சுதந்திர நேரத்தில் 30 கோடி பேர் இருந்தான். இந்த 50 வருஷத்துல யாருக்கு 2 மடங்கு அதிகமா இருக்குது. கோடி முகமுடைய